இப்போ வந்து இந்த வாரிசு வாரிசு மூவி, நெக்ஸ்ட்டு இந்த துணிவு படம், அந்த ரெண்டுத்துமே இப்போது இப்படுத்தும் போது விஜய் ராஷ்மிகாவோட ஜோடி வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். புதுசாக நடிக்கிறதுனால அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ அதனால் ரசிகர் வந்து அதிகமாக விஜய் படத்துக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் அஜித் ஃபேன். ஸோ ஆனால் அஜித் படத்துக்கு தான் போவேன். ஆ பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சு. நான் இந்த படம் ஒரு ஜில்லா லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைட்டுக்கு ஃபைட்டாக இருக்கும், ஒரு குடும்ப சென்டிமெண்ட் படமாகவும் இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி வந்தாலே போதுங்க, அப்புறம் வேறு என்ன எதிர்பார்க்கறது? தளபதியை தான் எதிர்பார்க்குறோம். படத்துக்கு வரணும், அதை பார்க்கணும், அவ்வளோதான். எனக்கு ட்ரெய்லரை பார்த்துலாம் எதுவுமே தோணலை. படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம பார்த்துட்டு போய் பார்த்துட்டப்புறம் எதிர்பார்ப்பு வேறு மாரி போயிட்டு அங்கே வேறு மாதிரி காட்டுவாங்க. நம்ம போய் படத்தை பார்த்துடலாம், நம்ம பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் எல்லாருக்கும், இதுதான் படம்னு. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, நிறையா படம் அவங்கள்ட்ட பார்ப்போம். தெலுங்கில் கூட நிறையா படம் இருக்குது, அதுவும் பார்ப்போம். புஷ்பா படத்தில் கூட அவங்க நல்லா, தளபதி படத்தில் சேர்ந்துருக்கு, நல்லா தான் இருக்காங்க. காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ரெண்டோட போவேன், ரெண்டாவது எங்கள் ஃபேமிலியோட போவேன், கண்டிப்பாக போயிடும். சொல்லவா, யார் அடித்தா பொறி கிழங்கி பூமி எதிர்த்து உடம்புல தெரியுதோ அதுதான் நம்ம தளபதி. பாருங்க பொங்கலுக்கு, பொங்கல் தான். ஓகேவா? அஜித் படம் அஜித் படம் ஜெயின் ரசம் இருக்கா இல்லையே? வெற்றி கூட கமல் படம் நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்லை நீங்கள் கேட்டதுக்கு என்ன படம் போவீங்கன்னு கேட்டீங்க, யார் படம் ஜெயிக்கிறதுன்னு கேட்கல. என் ஃபேன்ஸ் தான் நான் ஒருத்தர் பார்ப்பேன், அவ்வளோதான். அவங்க ஃபேன்ஸாக அவங்க பார்ப்பாங்க. இது ரெண்டு பேருக்கும் போட்டின்னு உள்ளே படம், இது நம்பர் ஒன்னு நம்பர் டூலாம் உள்ளே, ரெண்டுமே படமாக விடுறாங்க, பார்க்க போகிறோம், அவ்வளோதான். எங்கள் தலைப்பு நல்லது தான், ஃபேன்ஸ் ஒன்றா இருப்பாங்க, நல்லபடியாக கொடுத்தா ஒன்றா இருக்கட்டும். ஆமாம் சும்மா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எடுத்துக்கோங்கன்னா, ஒருத்தவங்க விஜய் ரசிக்கர், ஒருத்தவங்க அஜித் ரசிக்கர், நாங்கள் சண்டை போட்டு போவோம் தவிர மற்றவங்கள விட மாட்டோம். அதுதான் அவன் ஃப்ரெண்டு, அதனால் நாங்கள் சும்மா பேச்சுக்கு ஒரு படம் வரும்போது தான் சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக தான் இருப்போம். அதுக்கு நான் அடிச்சுக்கிற லெவல்லாம் இல்லை, நார்மலாக. துணிவு தான்க்கா, துணிவு பார்த்தாவே அப்படியே மாஸாக இருக்குது அந்த ட்ரெய்லரு. ஒரு அந்த 1.5 நிமிஷம் ட்ரெய்லர் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அது அவன் என்ன பண்ண போகிறாரு, அஜித் என்ன பண்ண போகிறாருன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வாரிசு ட்ரெய்லர்லாம் பார்த்தா சுத்தம் வேஸ்ட்டு தான். அது ஃபேமிலி படம் மாதிரி தான் அது போகணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி படம் மாதிரி ரொம்ப அப்படியே சோகமாக அப்படி இப்படின்னு தான் போகணும் நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு மாசாகவும் இல்லை, டைலாக்லாம் வேஸ்ட்டு தான், மொக்கையாக இருக்குது. சென்டிமெண்ட்டு பொங்கலுக்கு வேணாக்கா, கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்தால் போதும்க்கா. நான் தனுஷ் ரசிகர்க்கா. ஆமாக்கா, எங்கால் படம் எதுவும் வரவே இல்லைக்கா உங்களுக்கு. எங்கால் படம் வந்திருந்தா, ஆமாக்கா எங்கால் படம் வந்தால் இன்னும் சூப்பராக வந்துருங்கக்கா. இது நம்ம தேவையில்லாமல் இப்போ விஜய் படமும் தனுஷ் படமும், சாரி விஜய் படமும் அஜித் படமும் ஒன்றா விட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் விட்டாங்க. துணிவு படத்தை தனியாக விட்டுருக்கலாம், வாரிசு படத்தை தனியாக விட்டுருக்கலாம். இவங்க தேவையில்லாமல் ஒன்றா விட்டு வேஸ்ட்டு தான், அது வாரிசுக்கு வேஸ்ட்டு தான். அதான்க்கா, இது வந்து பேங்க்கு பேங்க்கு ஃபுல்லாக கொள்ளடிக்கிற மாதிரி வருது துணிவு. அது தனியாகவே ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுவார்னு நினைக்கிறேன் அஜித் தலை. இல்லை ஆனால் வாரிசில் வந்து அது தெரியலக்கா, கதையே அப்படின்னு தெரியல, அதெல்லாம் தெரியும். அது போரிங்க தான், போரிங்க தாங்க போகும். இது வந்து கொஞ்சம் மாதம் நல்லா சூப்பராக போகும் நினைக்கிறேங்க்கா. இது துணிவு நல்லா மாதம் போகும், இது வாரிசு அப்படி தெரில. பிடிக்காது, பிடிக்காது. தனுஷ் தனுஷ் தனுஷுக்கு ஒன்றும் 40 வயசு கூட ஆகல. எந்த ஆக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும்? விஜய். விஜய் ரொம்ப பிடிக்குமா? விஜய் ஏன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அவன் நடிக்கிற ஆக்டர் நடவேற்க அதில் பிடிக்கும். அஜித் பிடிக்கும். அஜித் எந்த எந்த படம் தெரியும்?
சரி விஜய் பிடிக்கும்ன்றல விஜய் நடிச்ச எந்த படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய படம் பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு ரெண்டு படம் பேர் சொல்லு. பிகில் படம் பிடிக்கும், மெர்சல் படம் பிடிக்கும். பிகில் படம் உனக்கு எதனால பிடிக்கும்? அது ஃபுட்பால் வந்து அழகாக விளாடுவான், பங்கமாக இது பண்ணுவான், பைக்கெல்லாம் சூப்பராக ஆட்டுவாங்க. அதனால இப்போ துணிவு படத்தில் உள்ள ட்ரைலர் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டராக பார்க்கவே ரொம்ப மாசாக இருந்துச்சு. பயிற்சின்னு தான் நிறைய இருக்கும் போல். ஆனால் இது வந்து ஆனால் வாரிசில் வந்து அவ்வளோவா எதுவும் இருக்காது போல். ஃபுல்லாக ஃபேமிலி மூவியாக இருக்குது பார்க்க. ப்ளஸ் அது வந்து கொஞ்சம் ஃபேமிலி உள்ளே டீப் எடுத்துகிட்டு போய் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் போல். ஸோ அதனால துணிவு. நாங்கள் எப்பயுமே தலைஃபேன் தான் பார்த்தோம். என்ன இந்த டப்பிங் படம் தான் ரீமேக் பண்ண மாதிரி இருந்தது, அவ்வளோதான். எனக்கு சீரியல் பார்த்த மாதிரி இருந்துச்சு ட்ரைலரு. நானும் விஜய் ஃபேன் தான், பட் ஆனால் எனக்கு பிடிக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை எனக்கு. அதனால் எனக்கு படத்துக்கு போகிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு 2000 ரூபாய் டிக்கெட்டை போட்டு இங்கே பொறுமையாக போகலான்னு தான் இருக்குது.